Back to home play and game play. In the video, we will talk about the Kalimana Chibama Sajab Dina Pakboro Chupu Chupu Sajab Dina Pakboro. We will talk about the Kalimana Chupu Sajab Dina Pakboro. We will talk about Kalimana Chupu Sajab Dina Pakboro. We will talk about the Kalimana தோ தண்ணி கொஞ்சம் அப்புறம் களிமண் ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு செய்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப அடுப்பு செய்து அப்படின்னா வந்து பார்க்க போறோம் இதுனா களிமண் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டனா பண்றது வீடியோ எடுத்து எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு செய்யிறது வந்து எப்படின்னா வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா பரவாயில்லை நம்ம தண்ணி போடணும்ன்ற அவசியம் வந்து தேவையில்லை நான் வந்து அவ்வளோ கொஞ்சம் ஈரமா இல்லைனால கொஞ்சம் வந்து தண்ணி போட்டுட்டு நான் ஆனால் தண்ணி போட்டிருக்கேன் அதனால இப்போ கரெக்டாக வந்து இது இருக்கும் சைத்துக்கு பிளேட் எடுத்து வந்தோடனே இது பிளேட் வர பின்னாடி ஃபஸ்ட்டே இப்படி வந்து வச்சுக்கோங்க கை நல்லா நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல கொல கொலன்னு ஒரு சில இடத்துல கல் மண் இதெல்லாம் இருந்துச்சு களிமண் ரோடு கல் கல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவாங்க நான் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் நிறைய சொப்புலாம் செஞ்சுருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்துன்னு இருக்கும் அப்லோட் ஆகினுக்கு இந்த வீடியோ முன்னாடி அந்த வீடியோ வந்துட்டு தான் இந்த வீடியோ வரும் ஓகே பார்க்காதவங்களாம் அது போய் பார்த்துட்டு வந்துடுங்க பாய் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதோ இப்போ வந்து களிமண் வச்சு சைத்து வந்து ரெடி ஆகின்னு இருக்கும் ஆடை நாடா பேசி 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 மாறிட அசையா நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கொலக்கொலன்னு ஆக்கிக்கோங்க அது வந்து எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆகுது வீடு பார்த்து களிமண் கொஞ்சம் நிறையா இருக்கும் எத்த ரொம்ப ரெண்டு நாள் ஆகுது அதனால் கல் ஆகிடுச்சு கீழெல்லாம் ஒட்டுது நீங்கள் வந்து கடையில் கூட வாங்கிக்கோங்க இல்லை அவங்க களிமண் தெரியும்னா களிமண் கூட எடுத்துக்கோங்க ஆ ஒரு பிரச்சனையும் இல்லை ஆ இப்போ வரல அது வீடியோ பேசினேன் பை உங்கள ஃப்ரெண்டு ஓகே ஓகேவா இப்போ வந்து கரெக்டாக இருக்குது நீங்களே வேணால் பாருங்கள் பாருங்க கரெக்டாக இருக்குது பாருங்க கரெக்டாக இருக்கா வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வந்து நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டைனா நான் கேச்சு உருண்டைனா நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க எப்படி நல்லா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து உருண்டை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து செய்ய வரும் நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து உருண்டை வந்து நல்லா கொஞ்சம் கரெக்டாக வந்து பண்ணிட்டோம் உருண்டை வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம் இப்போ இந்தமாரி கரெக்டாக உருண்டை பண்ணிக்கோங்க பாருங்க உருண்டை பண்ணிக்கிட்டு ஒரே இதமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கை விட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஓட்ட போடுங்க உள்ள அங்கே கல் கல்லாக இருக்கு பாருங்க இந்தமாரி வந்து ஹோல் வரும் அது வந்து நீங்கள் உள்ளே வந்து கல் கல்லாக இருக்கும் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு வந்து வெளில தள்ளிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சர்க்கிள் மாதிரி நல்லா பெரிய கொஞ்சம் ஓட்டையாக போட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக பண்ணிக்கோங்க நான் அது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க பாருங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஓட்டை இருக்கணும் இன்னும் கூட நீ இன்னும் கூட கொஞ்சம் ஓட்டை போடுக்கலாம் அப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கரெக்டாக எரியும் அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்
பாருங்க நான் பண்ணுறாருமே ஓட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் 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 காய் காய்ச்சினே இருக்கும், என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே போட்டு நல்லா இந்த மாதிரி ஓட்டை கொஞ்சம் பெருசாக்குங்க. நான் வந்து பெருசாக்கின்னு தான் இருக்கேன். இங்கே எங்கேயும் விரிசல் வரும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க தண்ணி தொட்டி லேசாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விரிசல் வந்து இருக்காது. உள்ள கல்லுக்கல்லாம் இருக்கும், கல்லுக்கல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து கல்லுக்கல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து தான் முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டையாக வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், நல்லா ஊற்று பாருங்கள். இங்கே வந்து விரிசல் வந்து தெரியும், விரிசல் விட்டுருக்கு. அது என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோண்டு சைஸில் களிமண்ணுத்து கீழே போட்டு தண்ணி நல்லா போட்டு நல்லா சேர் மாரி கொஞ்சம் சேர் மாரி ஆக்கிக்கோங்க. பாருங்க இது கொஞ்சம் நல்லா சேர் மாரி இருக்குது. இது வந்து இங்கே போட்டு இது வந்து நீங்கள் வந்து நல்லா ரஃப்பு மாரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகிடும் விரிசல்லாம். அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்குவாங்க. ஓகே பின்னாடி ஏதோ சுடுற சவுண்டு கேட்கும், அது எதிர் வீட்டில் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், ஏர்பாட்டம் தாங்கவே முடியாது, அவன் தான் விளையாடின்னு இருக்கான் எதிர் வீட்டில், அது இங்கே வைக்க சாத்த கேட்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓட்டை போட்டேன், உங்கள் கண்ணால் தான் பார்க்குறீங்க. ஓட்டையை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்தமாரி கரெக்டாக அவங்க வந்து இங்கே இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு ஓட்டை போடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஓட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஓட்டை, இந்த சைடில் வந்து ஒரு ஓட்டை, இந்த சைடில் ஓட்டில் சைடில் போடுறீங்களே அது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்குள்ள பெரிய கட்டை வரல இருக்கும், அந்த கட்டை வர நல்லா உள்ளே போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. நசுங்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக இங்கே மால் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. விரிசலாக வருது, சரி நாங்கள் வீட்டுக்கு தவிர ஒருத்தர் இப்போ விளையாட வந்துக்கிறாரு. ஏ நாங்கள் வந்து வீடியோ பேசுனேன், நீ அப்புறமா வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். லாஸ்டில் ஒரு ஃபன்னு காத்திருக்கேன், அந்த ஃபன்னு நல்லா பார்த்துட்டு போங்க, கடைசி வைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த ஃபன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீடியோவில் நம்ம வெறும் அடுப்பு மட்டும் செய்கிற மாதிரி போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுப்பு மட்டும் செய்கிற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்ச்சி கேஸ் ஸ்டவ்ன்ற மாலை வச்சு சமைக்கிறது இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து அடுப்பு வந்து கிளியராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் நல்லா இது பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொசு கொசுன்னு இருக்கும், லேசாக தண்ணி கையில் போட்டுக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் ப்ளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அழகாக வந்து ஷோ ஆகும். நம்ம ஒரு அடுப்பு செஞ்சு வச்சுருவேன். அந்த வீடியோ வந்து நான் போடல, வீடியோ வந்து ஃபுல்லாக சர்வ் பண்ணதுனால அந்த வீடியோ வந்து நான் போடல. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு வச்சு நான் நல்லா செய்ய முடியுதுன்னு சொல்லி வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. இப்போ வந்து டேய் வீட்டுக்கு வந்துட்டாப்புல எங்கள் அம்மா வந்து திட்டினாங்க என்ன, ஏன்டா அத்தவங்களை அனுப்புறேன்னு சொல்லி, அதனால் வீட்டுக்குள்ள வந்துட்டாப்புல விளையாடின்னுக்குறேன். தலைவரிங்க வாங்க வீடியோக்கு ஒரு ஆய் சொல்கிறேன். ஹாய் சொல். ஹாய் பை பை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து கரெக்டாக போட்டுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஹோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து நீங்கள் நிற்கிற மாதிரி தலையில் நல்லா தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் செய்கிறீங்களோ கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருட்டினே இருங்க. அப்போ தான் வந்து அது நிற்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து தரும். பாருங்கள், நல்லா பாருங்கள், ப்ளைனாக இருக்குது தெரிதில். அதேமாரி நல்லா ப்ளைன் பண்ணிக்கோங்க அடியில். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ வந்து நிற்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அடுப்பு ரெடி. இங்கே தான் நம்ம வந்து இங்கே தான் வந்து வேர்கு இது மாதிரிலாம் போட்டு வந்து பற்ற வைப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து இது வந்து முடிஞ்சு விட்டது வீடியோ. நம்ம அடுப்பு செய்தது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் எல்லாருமே கூட இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் இது வந்து இதோ நம்ம வந்து மீதி கொஞ்சோண்டு வந்து கிளே தான் இது களிமண். இன்னும் கொஞ்சோண்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இங்கே ரொம்ப கொஞ்சமாக பிடிச்சா போதும், பிடிச்சிக்கோங்க. நல்லா வந்து அதே ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு ஒரு முக்கோண ஷேப் இருக்குல்ல, அதேமாரி இந்த மாதிரி பால் மாதிரி முக்கோண ஷேப்பில் பண்ணிவிட்டு ஓட்டை இருக்குல்ல அந்த சைடு வைக்காமல், ஓட்டை இருக்குல்ல அந்த சைடு வைக்காமல் பேக் சைடு வைங்க. நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வைக்கல, பேக் சைடு வைக்கிறேன். இந்தமாரி வந்து நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒட்டிக்கோங்க. ஏன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட களிமண் எடுத்து இந்த மாதிரி சைடில் கூடலாம், இப்படி கூட ஒட்டிக்கலாம் நீங்கள். அது கூட எந்த பிரச்சனையும் வராது. பண்ணிட்டீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டிட்டோம். ஓகே, நம்ம பேக் சைடு வந்து ஒட்டியாச்சு. அது வந்து நல்லா கரெக்டாக இவங்களுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல் இருக்கிற சைடு மட்டும் பண்ண வேணாம், மிச்சம் மூணு சைடும் வந்து பண்ணணும். வெறும் மூணே மூணு தான், நாலஞ்சு ஆறுலாம் போகாதீங்க, சுற்றி சுற்றி வைக்காதீங்க. இந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சில, ஹோல் இது வந்து பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஹோலு பின்னாடி தான் வந்து இது இருக்குது, தெரிதா ஹோலு அப்புறம் பின்னாடி தான் வந்து இது இருக்குது. அதை வந்து நல்லா இன்னொரு உருண்டை பண்ணி சைடில் வைங்க, சைடில் கவிங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்டில் காம்பிஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு சைடு வந்து வெற்றிகரமாக பண்ணி விட்டோம். பின்னாடி சைடு சைடில் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒன்று ஒரே ஒரு சைடு இருக்குது. அந்த சைடு வந்து பண்ணிட்டோன்னா அடுப்பு வந்து முடிஞ்சிச்சு. அடுப்புக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். அது வந்து நான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறதுனால தான் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பாருங்கள், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து ரெடி. பாருங்கள், இது மாதிரி ட்ரை ட்ரையாக இருக்கும். அதெல்லாம் லேசாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இது மாதிரி பக்கத்தில் தேய்ச்சினே இருந்தீங்கன்னா அழகாக வெள்ளை மாதிரி ஆகிடும். அப்புறம் சைடில் இந்த இடம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஓட்டை இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, அந்த இது வந்து வைக்காதீங்க. நான் ஓட்டை இருக்கிற இடத்துல வச்சிட்டேன், அதனால தான் இப்போ வந்து மாற்றிருந்தேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோவும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் அது காமெடி பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய் பாய். அடுப்பு வந்து ரெடி. அது வந்து நல்லா ஒரு 1 வீக் காய வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுப்பு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். லாஸ்ட்டில் காமெடி பார்த்துருவாங்க, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்து நம்ம யாருக்கும் தெரியாத காமெடி வந்து நம்ம பண்ண போகிறோம். பையனுக்கும் தெரியாது காமெடி பண்ண போகிறோன்னு சொல்லி வாங்க, அந்த காமெடி பார்க்கலாம்.